வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. தமிழ்நாட்டில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 60.70% வாக்குகள் பதிவாகியுள்ளன. கேரளாவில் அரசு பேருந்துகளில் செல்லும் பயணிகள் செல்போனில் சத்தமாக பேசவும் ஸ்பீக்கரில் பாட்டு கேட்கவும் தடை விதித்து தடையை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில அரசு உத்தரவு. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி டிசிஎம்எஸ் வளாகத்தில் அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி விநாயக் ஆலய திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா மற்றும் டிசிஎம்எஸ் இணையதள வெளியீட்டு விழாவில் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் திரு ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார். உடன் மாவட்ட செயலாளர் நதி ராஜவேலு உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார். நாமக்கல் மேற்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு பெரியபாவடி செங்குத்தர் திருமண மண்டபத்தில் ஆதவன் சிலம்பு பயிற்சி பள்ளி சார்பாக நடத்தப்பட்ட சிலம்பம் நிகழ்ச்சியில் நோபல் உலக சாதனை படைத்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவில் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கினார். நாமக்கல் மேற்கு மாவட்ட கட்சி அலுவலகத்தில் சீனிவாசன் பாளையம் பாரதி இளைஞர் மன்றம் சார்பாக நடந்த 19ஆம் ஆண்டு நாடக விழாவுக்கான அழைப்பிதழ் கேஎம்டிகே பொதுச் செயலாளர் ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கொடுத்தனர். அமெரிக்காவில் இருந்து வாக்களிக்க வந்த மாணவி ஏமாற்றம். ஈரோடு மாநகராட்சி 5வது வார்டு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கூட வாக்குச்சாவடி மையத்தில் வாக்களிக்க வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த அமெரிக்காவில் படித்து வரும் 19 வயது மாணவி வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்தார். தேசிய வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இருப்பதாக மாணவி கூறினார். அதே பட்டியலில் தேடி பார்த்த தேர்தல் அதிகாரிகள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்று கூறிவிட்டனர். இதனால் வாக்களிக்க முடியாமல் ஏமாற்ற மிகுதியோடு திரும்பிச் சென்றார். இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி T20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்த சீக்கிய இந்துவ பிரதிநிதிகள் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். IPL போட்டிகளை ஒரே இடத்தில் நடத்த முடிவு. மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பை மற்றும் புனே நகரங்களில் உள்ள 5 மைதானங்களில் நடத்த ஏற்பாடு. தமிழகத்தில் சென்னை மாநகராட்சியில்தான் மிக குறைந்த 43.59% வாக்குப்பதிவு. தமிழகம் முழுவதும் பயணித்த குடியரசு தின விழாவில் பங்கேற்ற தமிழக அரசின் அலங்கார ஊர்திகள் சென்னை வந்தன. டோனியுடன் சந்தித்த புகைப்படத்தை பகிர்ந்து தனது இயக்கத்தில் டோனி நடிக்க உள்ளதாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட விக்னேஷ் சிவம். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தார் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ். இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது.